Hi. Hello everyone. In this video, we will talk about plasma bowl. So, plasma bowl is made of working in the video. Plasma bowl is a Tesla coil basis. Last time, I made a Tesla coil. Check the icon. Tesla coil is made of resonance circuit basis. Resonance circuit make பண்றதுக்கு நான் வந்து transistor யூஸ் transistor யூஸ் பண்ணி சர்க்யூட் மேக் பண்ணேன் லாஸ்ட் டைம் டெஸ்லா காயிலுக்காக சோ இதுலயும் இதுவும் டெஸ்லா காயில் பேசிஸ்ல தான் இருக்கும் பட் இதுல யூஸ் பண்ணிருக்க சர்க்யூட் கொஞ்சம் டிஃபரண்ட் இத பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் डायरेक्टली ஸ்பார்க் கேப் த்ரூ கனெக்ட் பண்ணிருக்கேன் இதுதான் ஸ்பார்க் கேப்னு சொல்வாங்க இந்த ஸ்பார்க் கேப் த்ரூ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும் ஸ்பார்க் கேப் த்ரூ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனா தான் இந்த ஹை வோல்டேஜ் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும் இந்த காயிலுக்குள்ள ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ் கிரியேட் ஆகும் இதுல யூஸ் பண்ணிருக்க ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பாத்தீங்கன்னா எப்படி மேக் பண்றதுன்னு கூடிய சீக்கிரம் நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அதை வெயிட் பண்ணி பாருங்க சோ இதுல யூஸ் பண்ணிருக்க ஹை வோல்டேஜ் சர்க்யூட் இப்போதைக்கு நான் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணேன் சோ இதுல பாத்தீங்கன்னா இன்புட் பாத்தீங்கன்னா 3 to 6 வோல்ட் கொடுக்கணும் அவுட்புட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 4 லாக் வோல்ட்ஸ் கிட்ட வெளிய வரும் சோ இந்த சர்க்யூட் எப்படி மேக் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஒரு டெர்மினலா இந்த பிரைமரி காயில் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன் இன்னொரு டெர்மினலா ஸ்பார்க் கேப் த்ரூ கனெக்ட் பண்ணிருக்கேன் வேற பிரைமரி காயிலுக்கு இன்னொரு டெர்மினல இந்த ஸ்பார்க் கேப் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன் சோ சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த ஸ்பார்க் கேப் த்ரூ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும் அப்பதான் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும் ஸ்பார்க் கேப் எப்படி கம்ப்ளீட் ஆகும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகும்போது ஏர் அயனைஸ் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகும் சோ அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹை வோல்டேஜ் கிரியேட் ஆகும் சோ இந்த சர்க்கியூட்ட பாத்தீங்கன்னா கேப் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க போது இந்த பிரைமரி காயில் த்ரூ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ் கிரியேட் ஆகும் சோ லாஸ்ட் டைம் நான் மேக் பண்ண டெஸ்லா காயிலோட இதுல கிரியேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மி பட் நான் அதுல யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அதுல ஹை ஃப்ரீக்வன்சி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த சர்க்கியூட்டை கம்பேர் பண்ணும்போது இதுல ஃப்ரீக்வன்சி கம்மி பட் ஹை வோல்டேஜ் ரொம்ப அதிகம் அதோட கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்ப அதிகமான வோல்டேஜ் சோ ஒன்ஸ் இப்போ வந்து இந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இதுல ஒரு ஃப்ரீக்வன்சியும் ஹை வோல்டேஜும் கிரியேட் ஆகும் சோ அது பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி காயில் த்ரூ போகும் சோ செகண்டரி காயில்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும் வேற இன்னும் அதிகமான ஹை வோல்டேஜ் ஹை ஃப்ரீக்வன்சி இங்க கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகிற ஹை வோல்டேஜ் ஹை ஃப்ரீக்வன்சி பிளாஸ்மா பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் த்ரூ டிராவல் பண்ண ட்ரை பண்ணும் இப்போ என் கை அது பக்கத்துல கொண்டு போயிட்டேன்னா ஆன் பண்ணிட்டு என் கை த்ரூ டிராவல் ஆகி கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும் சோ ஃபோக்கஸ்டா ஒரு பிளாஸ்மா பாத்தீங்கன்னா அதிகமா இங்க தெரியும் பார்க்கலாம் உங்களுக்கு இப்ப தெரியும் சவுண்ட் அதிகமா இருக்கும் அதனால நான் சத்தமா பேசுறேன் உங்களுக்கு தெரியும் இப்ப என் கையை பக்கத்துல கொண்டு போயிருந்தேன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஹை பிளாஸ்மா பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பிளாஸ்மா பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மீடியம் த்ரூ டிராவல் பண்ண ட்ரை பண்ணும் அப்பம்போது பாத்தீங்கன்னா என் கையை பக்கத்துல கொண்டு போறேன் இந்த பல்புக்குள்ள இருக்க மீடியம் த்ரூ என் கைக்குள்ள போய் என் கையில இருந்து கரெக்டா கிரவுண்டுக்கு கனெக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா அதிகமா பிரைட்டா தெரியும் நம்மளுக்கு சோ இதுதான் கம்ப்ளீட்டான பிளாஸ்மா போல் சோ இதுக்கு மேக்கிங் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்
இதுக்கு மேக்கிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒர்க்கிங் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு ஒர்க்கிங் மேக்கிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்லா காயில் மேக் பண்ணியிருந்தேன் எல்சி சர்க்கியூட் பேசிஸில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சி சர்க்கியூட் பேசிஸில் ஒரு பெரிய வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோக்கு அப்புறமா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ. இடையில பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதுவும் பெரிய கண்டென்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு வீடியோவும் வரக்கூடிய சீக்கிரம், அதை வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டே டியூன், இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ, ஸ்டே பீஸ்.